வணக்கம். இன்றைக்கி சாதாரண சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதற்கு நம்ம சாதா சாப்பாடு வடிக்கிறோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு உரத்தை எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணி இலை ரெண்டு பட்டை அவ்வளவுதான். இதுக்கு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கினோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். மூணு தக்காளியை அடித்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தக்காளி விழுதை ஊற்றி நல்லா இந்த பச்சை வாடை போடுறது ஒரு நல்லா ரெண்டு மூணு வதக்கு வதக்கி எடுத்துட்டு எப்போ தேவையான மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த ஒரு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் எப்படி பளபளன்னு மினுமினுன்னு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அரிசி எடுத்த கப்பில் உலக்கில் ரெண்டு கப்பு ஊற்றிக்கலாம். இது சாப்பாடு அரிசியில் பண்ணுறதுனால ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்கும். ஊற்றி ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள். நல்லா கொதிக்குது. அரிசியை தண்ணி வடிய வச்சுருக்கோம். அந்த அரிசியை இதில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கரம் மசாலா கடைசியாக போட்டுக்கலாம். வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு விசில்லாம் வேண்டாம், ஒரு பத்து நிமிஷம் வச்சு கறக்கினா போதும். நல்லா பாருங்கள், குழையாமல் ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக அருமையாக இந்த மூடி திறக்கிறப்பவே தெரு மணக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசங்க. பிரியாணியை விட மிஞ்சும் அளவுக்கு சாதாரண சாப்பாட்டு அரிசியில் உள்ள தக்காளி சாதம் அருமையாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா அடி பிடிக்காமல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.